வணக்கம் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் உங்க பரீட்சைக்கான ஏற்பாடை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன். இது வந்து பரீட்சா பே சர்ச்சாவோட முதலாவது விர்ச்சுவல் எடிஷன். கடந்த ஒரு வருஷமா கொரோனாவோட தாக்கத்தால நாம பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா இன்னோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே உங்களை நேர்ல பார்த்து பேசுற வாய்ப்பை இழந்துகிட்டு இருக்கேன். அதனால இப்ப நானும் ஒரு புது ஃபார்மேட்ல உங்களை சந்திக்க வர வேண்டி இருக்கு. உங்களை நேர்ல வந்து சந்திக்க முடியாதது, உங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாதது, உங்களோட அந்த எதிர்பார்ப்பை உற்சாகத்தை பார்க்க முடியாதது. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய லாஸ். ஆனால் அப்படி இருந்தாலும் பரீட்சைகளை மாற்ற முடியாதே. நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கேன், பரீட்சைகள் இருக்குது. அதனால் நாம் எல்லாரும் பரீட்சா பே சர்ச்சாவை கண்டினியூ பண்ணுவோம். அதோட இந்த வருஷமும் நாம் பிரேக் எடுக்க போகிறதில்லை. இப்போ இந்த விஷயத்தோட அடுத்த கட்டத்துக்கு நாம் போக போகிறோம். ஆரம்பிக்கும் போது நான் ஒரு விஷயத்த இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கூடவே கார்டியன்ஸ்க்கும் இதை சொல்ல விரும்புகிறேன், டீச்சர்ஸ்க்கும் இதை சொல்ல விரும்புகிறேன். இது பரீட்சா பே சர்ச்சா தான். ஆனால் இதில் பரீட்சையை பற்றி மட்டும் நாங்கள் விவாதிக்க மாட்டோம். பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஒரு அருமையான சூழலை ஏற்படுத்தவும், புதுமையான தன்னம்பிக்கையை உருவாக்கவும், அதோட எப்படி வீட்டில் பேசுவோமோ அந்த மாதிரி பேச, நம்ம நண்பர்கள் கூட பேசுறது, வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுறது, அதே மாதிரி தான் இங்கேயும் பேச போறோம். நமஸ்கார் ஆனரபிள் பிஎம் சார். நமஸ்கார், நமஸ்கார். என் பேரு எம் பல்லவி. நான் 9th கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கேன் சார். பலமுறை எனக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, வருஷம் பூரா நான் நல்ல முறையில தான் படிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வந்து பரீட்சை நெருக்கத்துல வரும்போது என்னையும் அறியாம ஒரு பயமும் பதட்டமும் எனக்கு உருவாகுது. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு உங்களால எனக்கு சொல்ல முடியுமா சார்? ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. இதே மாதிரி கேள்வியை இன்னொருத்தரும் கேட்டிருக்கிறதா எங்கிட்ட சொல்லி இருக்காங்க. மாண்புமிகு பிரதம மந்திரிக்கு என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய பேரு அர்பன் பாண்டே. நான் குளோபல் இந்தியா இன்டர்நேஷனல் ஸ்கூல் கோலாலம்பூர் மலேசியால 12th படிச்சிட்டு இருக்கேன். நான் என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்காக ஒரு கேள்விக்கான பதில உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். என்னோட இந்த சந்தேகத்துக்கு நீங்க பதில் சொல்லி வழிகாட்டுவீங்கன்னு நான் நம்புறேன். என்னோட கேள்வி என்னன்னா, பரீட்சைக்கு தயாராகும் போது எங்க மனசுல ஏற்படக்கூடிய பயம் பதட்டம் இதுல இருந்து நாங்க எப்படி விடுபடுறது? ஒருவேளை எங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணும் நல்ல காலேஜ்ல சீட்டும் கிடைக்குமா இல்ல கிடைக்காதா? மிக்க நன்றி. பல்லவி அர்பன், இங்க பாருங்க, நீங்க பரீட்சை நேரத்துல வரக்கூடிய பயத்தை பத்தி பேசும்போது எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதே. நீங்க என்ன முதல் முறையாவா பரீட்சை எழுத போறீங்க? இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதவே இல்லையா என்ன? உங்களுக்கு தெரியாத விஷயமா என்ன? மார்ச் மாசத்துலயும் ஏப்ரல் மாசத்துலயும் பரீட்சை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச விஷயம் தானே? முன்னாடியே தெரிஞ்ச விஷயம்தான். வருஷம் பூரா இதை பத்தி பேசுறீங்க, திடீர்னு பரீட்சை வரலையே. பரீட்சை திடீர்னு வர விஷயம் கிடையாது. அதோட ஆகாயம் ஒன்னு இடிஞ்சு விழுந்துடலையே. சரியா சொல்லணும்னா உங்களோட பயம் எக்ஸாம பத்தினது இல்ல, உங்களோட பயம் வேறொரு விஷயத்துல இருக்கு. அது என்னது? உங்களை சுத்தி ஒரு புதுவிதமான சூழலை உருவாக்கி இருக்காங்க. இந்த பரீட்சை தான் எல்லாமே, இதுதான் உங்க வாழ்க்கைன்னு. இந்த பரீட்சைக்காக உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை, சில நேரங்களில் பள்ளிக்கூடத்தோட செயல்பாடு, இன்னும் சில நேரங்களில் பெற்றோர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, இவங்க எல்லாருமே ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க, விவாதத்தை கொண்டு வராங்க. 10th கிளாஸ் 12th கிளாஸ் பரீட்சையே பெரிய யுத்தம் மாதிரி சொல்லுவாங்க, பெரிய போராட்டத்தை கடக்க போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குமே நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். அதுலயும் முக்கியமா நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல விரும்புறேன், நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க?
ஆனா அப்படி இருக்குறது ஒரு பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நாம தேவைக்கு அதிகமாகவே ஓவர் கான்ஷியஸ் ஆயிடுறோம். அளவுக்கு அதிகமாகவே நாம யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால தான் நான் உன்ன சொல்ல விரும்பறேன். குழந்தைகள் வாழ்க்கையில இது ஒண்ணு அவங்க கடைசி போராட்டம் இல்ல. வாழ்க்கைங்கிறது ரொம்ப நீளமானது. பல தடைகள் இந்த வாழ்க்கையில இருக்கு. இது ஒரு சின்ன தடை மட்டும்தான். நாம குழந்தைகளுக்கு பாரமா இருக்க கூடாது. அது டீச்சரா இருக்கலாம், ஸ்டூடண்டா இருக்கலாம், குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், நண்பர்களாவும் இருக்கலாம். ஒருவேளை வெளியில இருந்து வரக்கூடிய அழுத்தம் குறஞ்சதுன்னா குழந்தைகளுக்கு எக்ஸாமோட பயம் கண்டிப்பா இருக்காது. நிச்சயமா தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பிரஷர் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். எப்பவுமே பசங்க வீட்ல தைரியமா எதை பத்தின கவலையும் இல்லாம வாழணும். பசங்க தினதினம் வீட்ல செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். நண்பர்களே முதல்ல எப்படி இருந்ததுன்னா முன்னாடி எல்லாம் பெற்றோர்கள் அவங்க பசங்களோட அவங்க ரொம்பவே இன்வால்வ்டா இருந்தாங்க. குழந்தைகளுக்கு உறுதுணையா இருந்தாங்க. அவங்க பலவிதமான விஷயங்கள இன்வால்வ் ஆயிருந்தாங்க. இன்னைக்கு இன்வால்வ்டா இருக்கிற பேரண்ட்ஸ் பொதுவா கரியர், எக்ஸாம், படிப்பு, புத்தகம், சிலபஸ் இதுலதான் அக்கறை காட்டுறாங்க. அது இன்வால்மெண்டே கிடையாது. இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க குழந்தைகளோட உண்மையான திறமை என்னங்கிறதே தெரிஞ்சுக்க முடியாம போயிடுது. பெற்றோர்கள் ரொம்ப இன்வால்வ்டா இருந்தா பசங்களோட விருப்பம், இயல்பு, ஈடுபாடு இதை பத்திலாம் அவங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதோட அவங்க கிட்ட இருக்கிற குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்த முயற்சி பண்ணுவாங்க. அதன் காரணமா பசங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட வீக்னஸும் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் காரணமா இந்த மாதிரி சூழ்நிலையில பெற்றோர்கள் வீக்னஸ ஓரங்கட்டி வச்சுட்டு ஸ்ட்ரென்த்துக்கு எந்த அளவுக்கு பலம் கூட்ட முடியுமோ கூட்டுவாங்க. ஆனா இப்போ சில பெற்றோர்கள் ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு பிஸினா அவங்களால குழந்தைகள் கூட ரியல் சென்ஸ்ல குழந்தைகளோட இன்வால்வே ஆக முடியறது இல்ல. அதன் விளைவு என்னவா இருக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்க எந்த அளவுக்கு புத்திசாலின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பெற்றோர்கள் அந்த எக்ஸாமோட ரிசல்ட் அதை பார்த்து தானே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால பசங்களோட மதிப்பீடு கூட பசங்களோட ரிசல்ட்டை வச்சுதான் மதிக்கப்படுது. வெறும் மார்க் மட்டும் கிடையாது, அது இல்லாமலும் பசங்க கிட்ட பல திறமைகள் இருக்கு. அத பேரண்ட்ஸ் மார்க் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. நண்பர்களே, எக்ஸாம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் கூட இருக்கு, சோதனை. அப்படின்னா தன்னையே சோதிச்சு பார்க்கறது. பரீட்சைங்கிறது ஒருத்தருக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு கிடையாது. உண்மையிலேயே எக்ஸாம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையில வாழறதுக்கு தன்னைத்தானே சோதிச்சு பார்த்துக்கிற ஒரு சின்ன விஷயம்தான். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். பிரச்சனை எங்க உருவாகுதுன்னா நாம இந்த எக்ஸாமை தான் ஒருத்தனோட வாழ்க்கையின் கடைசி வாய்ப்பா பாக்குறதுனாலதான். வாழ்வா சாவாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறோம். சரியா சொல்லணும்னா எக்ஸாம் வாழ்க்கைய சரியான பாதையில கொண்டு போக ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு மட்டும்தான். அதை நாம அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலி நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலையும் நம்மளை நாமே சோதிச்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நாம இன்னும் சிறந்த முறையில சாதிக்க முடியும். அனாவசியமா ஓட தேவையில்லை. வாங்க நண்பர்களே, அடுத்த கேள்வி என்னன்னு பாப்போம். மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்களே, நமஸ்கார். என்னோட பேரு பொன்னிய சோன்யா. நான் 11ஆம் வகுப்புல படிச்சுட்டு இருக்கேன். என் பள்ளிக்கூடத்தோட பேரு விவேகானந்தா கேந்திர வித்யாலயா. அப்புறம் என்னோட டிஸ்ட்ரிக்ட் பாப்பும் பாரு, ஸ்டேட் அருணாச்சல் பிரதேஷ். மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்களே, சில சப்ஜெக்ட்ஸ் அப்புறம் சில சாப்டர்ஸ் என்னால படிக்க முடியறதில்ல. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன். நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் என்னால அதெல்லாம் படிக்க முடியறதில்ல. ஒருவேளை எனக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் மேல பயம் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோ? சார், என்னோட இந்த நிலைமைய நான் எப்படி மாத்திக்கிறது? மிக்க நன்றி சார்.
முதல்ல ஆந்திரால இருந்து மலேசியா, இப்ப மலேசியால இருந்து அருணாச்சல் பிரதேஷ். அப்புறம் இதே மாதிரி ஒரு கேள்வியை இன்னொருத்தரும் கேட்டிருக்கறதா சொல்லி இருக்காங்க. மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்களுக்கு நமஸ்கார். என்னோட பேர் வந்து வினிதா கர்க். நான் எஸ்ஆர்டிஏ பப்ளிக் ஸ்கூல்ல 25 வருஷமா வேலை செய்றேன். என் கேள்வி என்னன்னா, சில சப்ஜெக்ட்ஸ் பாக்கும்போது பல ஸ்டூடண்ட்ஸ் பயந்து போயிடுறாங்க, அதை நாங்க கண்ணால பாக்குறோம். அதன் காரணமா நான் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கேன். ஆனா இத பத்தி கணக்கு இல்ல வரலாறு சொல்லி தரக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ங்கிறது எனக்கு தெரியும். ஒரு டீச்சருங்கிற முறையில இந்த நிலைய மாத்தி அமைக்கிறதுக்கு என்னால ஆன எந்த முயற்சியும் செய்ய முடியும். ஒரு புதுவிதமான பிரச்சனையதான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் பசங்களோட மனச முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவேன். அதோட டீச்சர்ஸ் கூட இணைஞ்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவேன். ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இல்ல சாப்டர் அதை பார்த்து பயப்படுறத பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சூழலை சந்திக்கிற முதல் நபர் நீங்க கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரியா சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பயம் நிச்சயமா இருக்கும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட ரொம்பவே அழகான 5 ஷர்ட்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஷர்ட்ல ஒன்னோ ரெண்டோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும். அதை திரும்ப திரும்ப போட்டுப்பீங்க. அதனால மத்ததெல்லாம் நல்லது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஃபிட்டிங் சரியில்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த ரெண்டை ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அடிக்கடி நீங்க போட்டுக்கிறீங்க. பல நேரங்கள்ல பெற்றோர்கள் கூட இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. எத்தனை தடவை இதையே போட்டுப்ப, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே இதை போட்டுக்கிட்ட. பிடிக்கிறது பிடிக்காம இருக்கிறது மனிதர்களோட இயல்பு. சில நேரங்கள்ல பிடிச்ச விஷயங்கள் மேல ஒரு இணைப்பு ஏற்படுது. அதுல தப்பு எதுவும் இல்ல. நமக்கு பிடிச்ச விஷயத்துல இணைப்பு அதிகமாறதுனால என்ன தப்பு நடந்துற போகுது சொல்லுங்க. உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, எப்ப ஒரு விஷயத்து மேல உங்களுக்கு அதீத இணைப்பு ஏற்படுதோ அந்த விஷயத்தோட நீங்க ரொம்பவே கம்ஃபர்டபிள் ஆயிடுறீங்க. அதோட நீங்க ஒன்றி போயிடுறீங்க. எந்த விஷயத்தோட உங்களுக்கு அதிக கனெக்ட் இல்லையோ அது மேல உள்ள டென்ஷன்னால உங்களோட 80% எனர்ஜிய நீங்க அதுல செலுத்துறீங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், நீங்க உங்களோட எனர்ஜிய ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ண கத்துக்கணும். எல்லா விஷயத்திலையும் சரிசமமான முயற்சி. உதாரணத்துக்கு உங்ககிட்ட படிக்க 2 மணி நேரம் இருந்தா, அந்த 2 மணி நேரத்துக்குள்ள எல்லா பாடத்தையும் சரிசமமா நீங்க படிக்கணும். உங்க நேரத்தை சரிசமமா பங்கிட கத்துக்கங்க. நண்பர்களே, நீங்களே பார்த்திருப்பீங்க, டீச்சர்ஸ் தாய் தந்தையர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தராங்க. எது ரொம்ப சுலபமோ அதை முதல்ல செய்யுங்க. பொதுவா எல்லாரும் பசங்களுக்கு இப்படிதான் சொல்லித்தராங்க. எக்ஸாம்னு வந்தா முக்கியமா இதைத்தான் சொல்றாங்க, எது சுலபமோ அதை முன்னாடி முடிச்சிடுங்கன்னு. டைம் மிச்சமா இருக்கும்போது உங்களுடைய கஷ்டமான கேள்விகளுக்கு பதில எழுதுங்கன்னு. ஆனா படிக்கிற விஷயத்துக்கு வந்தா, இந்த மாதிரி நீங்க படிக்கிறது சரியில்லைன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது பிரயோஜனப்படாது. நான் இந்த விஷயத்த வேறொரு கண்ணோட்டத்துல பாக்குறேன். இப்ப நீங்க படிக்கிற விஷயத்துக்கு வந்தீங்கன்னா, எது ரொம்ப கஷ்டமானதோ அதை முதல்ல பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க, உங்க மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதை அட்டன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க கஷ்டமானதை முதல்ல அட்டன் பண்ணீங்கன்னா சுலபமானது இன்னும் ஈஸி ஆயிடும். நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் முதலமைச்சரா இருந்தேன், அப்புறம் பிரதம மந்திரியான. அப்ப நானும் நிறைய கத்துக்க வேண்டி இருந்துச்சு, புரிஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு, நிறைய பேருக்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டி இருந்துச்சு, சில விஷயங்களை ஆழ்ந்து புரிஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், எது கஷ்டமான விஷயமோ, முடிவு எடுக்கிறதுக்கு எது கஷ்டமா இருந்ததோ, அந்த மாதிரி நேரத்துல நான் காலையிலேயே கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சேன்.
ரொம்ப கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் முதல்ல கொண்டு வர சொல்லுவேன். அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த நேரத்துல நான் ஒரு வித்தியாசமான மூட்ல இருப்பேன். எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமா புரிஞ்சுப்பேன். ரொம்ப வேகமாவே எல்லாத்துலயும் முடிவெடுப்பேன். எனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கினேன். அதுக்கு நான் முயற்சி பண்ணேன். எளிமையான விஷயங்கள் இருக்குல்ல, காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அப்புறம் ராத்திரி டயர்டா இருக்கும்ல, அப்ப நான் என் மூளைய கசக்கி பிழிய வேண்டியது இல்ல, அதனால டென்ஷன் ஆக வேண்டாம். இப்ப நாம் அந்த வேலைய நடுராத்திரிக்குள்ள முடிச்சிடலான்னு முடிவெடுப்பேன். ஆனா காலையில எழுந்த உடனே மறுபடியும் கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் தான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். நண்பர்களே, இன்னொரு விஷயம், நாம நம்ம கிட்ட இருந்துதான் கத்துக்கணும். கொஞ்சம் கவனிங்க. வாழ்க்கையில யாரெல்லாம் வெற்றியாளர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துலயும் திறமையானவங்களா இருக்கிறது இல்ல. ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல அவங்களோட பிடிப்பு ரொம்ப கெட்டியா இருக்கும். உதாரணத்துக்கு லதா மங்கேஷ்கர் இருக்காங்க. லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு உலகம் பூரா நல்ல பேர் இருக்கு. நம்ம நாட்டுல எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரியும். ஆனா யாராவது அவங்க கிட்ட போய், மேடம் எங்க கிளாஸுக்கு வாங்க, வந்து ஜியோகிராஃபி சொல்லி கொடுங்கன்னா அவங்களால முடியுமா? அவங்களால முடியாது. கத்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவங்களுக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஆனா லதா மங்கேஷ்கர் அவர்களோட திறமை ஜியோகிராஃபில இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இசை உலகத்துல அவங்க செஞ்சிருக்கிற சாதனைகளை பாருங்க. ஒரே விஷயத்துக்காக தான் வாழ்க்கைய பூரா அர்ப்பணிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எடுத்துக்காட்டா இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப கஷ்டமானதா தெரியலாம். அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய குறையே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதா தெரியுதோ அதுல இருந்து விலகியே இருக்காதீங்க. அதை கண்டு பயந்து ஓடாதீங்க. அதோட டீச்சர்ஸ்க்கு என்னுடைய ஆலோசனை என்னன்னா, அவங்க மாணவர்கள் கிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி புரிய வைக்கணும். நல்ல வழிமுறைகளை பத்தி எல்லாம் புரிய வைங்க. சிலபஸ தாண்டியும் கூட மாணவர்கள்கிட்ட பேசுங்க, விவாதம் நடத்துங்க, அவங்கள கைட் பண்ணுங்க. மாணவர்களை நீங்க குறை சொல்றதுக்கு பதிலா அவங்கள கைட் பண்ணுங்க. குறை சொல்றது, தடை செய்யறது, இது எல்லாமே அவங்க மனசுல பெரிய நெகட்டிவிட்டிய உண்டாக்கும். உற்சாகப்படுத்துறதுனால அது கான்சென்ட்ரேட்டட் சக்தியா உருவாயிடும். சில விஷயங்கள் கிளாஸ்ல ரொம்ப வெளிப்படையா எல்லார் முன்னாடியும் இத பேசுங்க. அப்பதான் எல்லாருக்கும் இது போய் சேரும். ஆனா பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அதை நீங்க ஒரு மாணவரை தனியா கூப்பிட்டு சும்மா நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க தோள்ல கை போட்டு ரொம்ப அன்பான முறையில, தம்பி உனக்கு உண்மையிலேயே நிறைய திறமை இருக்கு, அந்த திறமையை கொஞ்சம் இதுலயும் காட்டு, ஏன்னா அடிப்படையிலேயே நீ திறமையானவன் தான் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி பாருங்க. அது அவனுக்கு உதவியா இருக்கும். இதை முயற்சி பண்ணி பாருங்க. நாம ஒரு வேலை பண்ணுவோம். உங்களுடைய வாழ்க்கையில அப்படி எந்த விஷயம் இருக்கு, அதாவது அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானதா தோணுச்சு, ஆனா இன்னைக்கு அதை நீங்க ரொம்ப எளிமையான முறையில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி சில விஷயங்களை பத்தின லிஸ்ட் எடுங்க. உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்டுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், ஆனா இப்போ அந்த வேலையை நீங்க ரொம்ப எளிமையான முறையில செய்றீங்க. இந்த நீச்சல் விஷயத்தை எடுத்துக்கிட்டா நீங்க ரொம்பவே பயந்திருப்பீங்க, தண்ணியில இறங்கவே பயந்திருப்பீங்க, ஆனா இப்ப நீங்க ரொம்ப நல்லாவே நீந்த கத்துக்கிட்டு இருப்பீங்க. அப்ப கஷ்டமா இருந்தது, இப்ப அதை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். நீங்க அந்த விஷயங்களை யோசிச்சு ஒரு காகிதத்துல அதை வரிசைப்படுத்தி எழுதினா கண்டிப்பா உங்களுக்கு யாருக்கிட்டையும், ஏங்கிட்ட கூட கஷ்டமான விஷயம்னு கேள்வி கேட்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அது கஷ்டமாவே இருக்க போறது இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்க. ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஜி, வணக்கம். 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 ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட் இன் விவேகானந்தா கேந்திர வித்யாலய மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கன்னியாகுமரி. டியர் சார், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஆன்லைன் கிளாஸஸ் வந்ததுனால பொதுவா இருக்கிறத விட அதிகமான ஃப்ரீ டைம் கிடைக்குது. இந்த ஃப்ரீ டைமை எப்படி நாங்க பயனுள்ளதாக்குறதுன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு பிரதம மந்திரிக்கு மிக்க நன்றி. வணக்கம். பரீட்சை நடக்க போற இந்த நேரத்துல நீங்க எங்கிட்ட ஃப்ரீ டைம்ல என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க. இந்த விஷயம் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சது,
அப்புறமா உங்க வீட்டுல என்ன நடக்கும்னு தெரியும். ஆனா எனக்கு இந்த கேள்வி ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க எக்ஸாம் நேரத்துல கூட ஃப்ரீயா இருக்கிற நேரத்தை பத்தி யோசிக்கிறீங்க, அதை பத்தி நீங்க விவாதிக்க நினைக்கிறீங்க. இங்க பாருங்க நண்பர்களே, ஃப்ரீ டைம்னு சொல்றீங்களே, அதை நீங்க ஃப்ரீயா மட்டும் விட்டுறாதீங்க. அது உண்மையிலேயே ஒரு பொக்கிஷம். அந்த மாதிரி நேரம் கிடைக்கிறது ஒரு பாக்கியம், அது ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்களோட யதார்த்த வாழ்க்கையில ஃப்ரீ டைம்ங்கிறது கண்டிப்பா இருந்தே ஆகணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே ஒரு ரோபாட் மாதிரி மாறிடும். சொல்லப்போனா இந்த ஃப்ரீ டைம்ங்கிறது ரெண்டு விதமா இருக்கும். ஒன்னு உங்களுக்கு காலையில எழுந்திருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும், அதாவது இன்னைக்கு நாம 3-4 மணி வரைக்கும் ஃப்ரீயா இருக்க போறோம். இல்ல வரப்போற ஞாயிற்றுக்கிழமை பாதி நாள் ஃப்ரீயா இருக்க போறீங்கன்னு, இல்ல 4ஆம் தேதி உங்களுக்கு விடுமுறை, உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் எந்த வேலையும் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ டைம் ஆனது கடைசி நிமிஷத்துல தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அதாவது உங்ககிட்ட நிறைய ஃப்ரீ டைம் இருக்குன்னு, நீங்க அத உங்க பேரண்ட்ஸ் இல்ல உங்க சகோதரன் சகோதரி கிட்ட போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாருன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டியது இருக்கா, நீங்க செஞ்சிட்டு இருக்கிற இந்த வேலையில என்னால உதவ முடியுமான்னு கேளுங்க. இப்ப இது மட்டும் இல்லாம உங்களுக்கு எது சந்தோஷம் தரும்னு நீங்க நிதானமா யோசிங்க. இந்த வார்த்தை கொஞ்சம் பெரிய வார்த்தை தான், ஸ்வாந்தக சுகாய். அப்படின்னா எந்த வேலையை செஞ்சா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அது அந்த வேலை உங்க மனசை லேசாக்கிடும். நீங்க அந்த மாதிரி சில வேலைகளை செய்யலாம். இப்ப நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா நானும் ஒரு நிமிஷம் யோசிப்பேன், எனக்கு எந்த வேலையை செய்ய ரொம்ப பிடிக்கும். தினந்தினம் என் வாழ்க்கையில நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், ஒருவேளை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா, அந்த இடத்துல ஊஞ்சல் இருந்ததுன்னா, நான் கொஞ்ச நேரம் அந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆட விரும்புவேன். நாம ரொம்ப களைச்சு போயிருப்போம், அந்த நேரம் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். இல்ல முக்கியமான வேலை எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அப்ப எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா நான் ஊஞ்சல்ல உட்கார்ந்து ஆடுவேன். அது என்ன காரணம் தெரியல, ஆனா என் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க எப்போ அந்த நொடிகளை உணர்றீங்களோ அந்த நொடியே நீங்க அந்த நேரத்துக்கான மகத்துவத்தை புரிஞ்சுப்பீங்க. அதனால உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, நீங்க எப்ப ஃப்ரீ டைம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷங்கள் உங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல எந்த விஷயத்துல இருந்து நீங்க விலகி இருக்கணும், இல்லனா அதே விஷயங்கள் உங்களோட முழு பொழுதையும் வீணடிச்சிடும், உங்களுக்கே அது தெரியாம போயிடும். ஆனா கடைசியில ரெஃப்ரெஷ் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு பதிலா நீங்க களைப்பையும் சோர்வையும் தான் சந்திப்பீங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் இந்த ஃப்ரீ டைம்ல நாம நம்மளோட கியூரியாசிட்டி, நம்மளோட ஆர்வத்தை நாம அதிகப்படுத்திக்கிறோம். புதுசா நாம ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டோம்னா அது நமக்கு ப்ரொடக்டிவா இருக்குமான்னு யோசிக்கணும். உங்களோட தாய் இல்ல தந்தை சமைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. புது புது விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். அதோட இம்பாக்ட் உங்களுக்கு நேரடியா தெரிய வாய்ப்பு இல்லைன்னாலும் வாழ்க்கையில அதுக்கு ரொம்ப பெரிய பலன்கள் இருக்கு. ஃப்ரீ டைம நீங்க இன்னொரு விதத்துல யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு சில விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்குங்க, அதன் மூலமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, உங்க யூனிக்னஸ் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அதுல நீங்க உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியோட இணைய முடியும். அப்படி செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கு. அந்த மாதிரியான பல வழிகளை பத்தி உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஸ்போர்ட்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு, ரைட்டிங் இருக்கு, பெயிண்டிங் இருக்கு, ஸ்டோரி ரைட்டிங், இப்படி என்ன வேணும்னாலும் பண்ணலாம்.
உங்களோட தாட்ஸ எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு கிரியேட்டிவ் வழிய தேடுங்க. வாய்ப்பை ஏற்படுத்திக்குங்க. பல நேரங்கள்ல நாலேஜோட எல்லை உங்களால எந்த அளவுக்கு எட்ட முடியுமோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா கிரியேட்டிவிட்டியோட எல்லைங்கிறது நாலேஜை விடவும் ரொம்ப தூரத்துக்கு உங்களை கூட்டிக்கிட்டு போகும். ரொம்ப விஸ்தாரமான ஒரு பரப்பளவுக்கு கொண்டு போகும். கிரியேட்டிவிட்டியானது இதுவரைக்கும் யாருமே போகாத ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சூரியன் செல்லா இடத்துக்கும் கவிஞன் செல்வான். இது எல்லாமே கிரியேட்டிவிட்டினால தானே. நமஸ்தே ஹானரபிள் பிஎம் சார், நான் பெங்களூர்ல இருந்து ஆஷிக் கெக்கட்பூரே பேசுறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, பசங்களுக்கு குட் வேல்யூஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான வழி என்ன? நன்றி. எனக்கு இந்த கேள்வி வந்து நம்ம நமோ ஆப் மூலமா வந்திருக்கு. இதுக்கான விஷுவல் எங்கிட்ட இல்லை, ஆனால் இந்த கேள்வி நல்லா இருக்கு, அதனால நான் இதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட்னாலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பிரவீன்குமார் கேட்டிருக்காரு, சார் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பசங்களை வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கு காரணம் இப்ப இருக்கிற சூழ்நிலையும் இந்த காலத்து பசங்களும். அப்படி இருக்கும்போது ஏன் மாதிரி ஆட்களுக்கு நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் இருக்கும்னு நாங்க எப்படி நம்பறது? பிரவீன்குமார் ஒரு கண்ணியமான தந்தைங்கிற முறையில என்ன இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. எனக்கு இது ஒரு கஷ்டமான கேள்விதான். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல உங்களை நீங்களே எடை போட்டு பாருங்க. உங்களை பத்தி நீங்க யோசிங்க. நீங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும்னு முடிவு எடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையத்தான் உங்களுடைய குழந்தையும் வாழணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? ஒருவேளை அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி பயன் இல்லைன்னு சொல்வீங்களா? வேல்யூஸ் இல்லாம இருக்காங்கன்னு சொல்வீங்களா? எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கிற சில இளைஞர்களோட நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அப்போ பெங்காலில் இருக்கிற ஒரு பொண்ணு தன்னோட கரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு தான் அனுபவத்தை சொன்னான், அதை நான் மறக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட வந்து, நான் கரியரை விட்டுட்டேன், வேலையை விட்டுட்டேன், இப்போ ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க வாயிலேருந்து வந்த முதல் வார்த்தை, சர்வமும் நாசம். இதை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்டார்ட் அப்ல முன்னேற ஆரம்பிச்சாங்க. நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க உங்களோட விருப்பு வெறுப்புகளை உங்க குழந்தைகள் மேல திணிக்க நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான். அதனால தான் சொல்றேன், உங்க குடும்பத்துல உங்க பாரம்பரியத்தை பத்தி நீங்க எப்படி இணைக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அவசியம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மக்கள் சேவையே மகேசன் சேவை. இது நம்ம சாஸ்திரங்கள்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம். ஆனா உங்களோட வீட்டுல பூஜைகள்லாம் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க ரொம்ப தார்மீகவாதின்னு உலகத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ரிச்சுவல்ஸோட நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா நீங்க மக்கள் சேவையில எங்கேயுமே ஈடுபடாம இருக்கீங்களே. இப்ப உங்களோட குழந்தை இந்த விஷயத்தை கண்ணால பார்த்தா அந்த குழந்தையோட மூளையில கான்ஃப்ளிக்ட் ஏற்பட ஆரம்பிச்சிடும். பல கேள்விகள் எழும். அந்த கேள்விகள் எழறது ஒண்ணும் தப்பில்லையே. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையின் மூல தத்துவம் என்ன? மனிதனின் மனம்தான் கடவுள் வாழும் இல்லம். அது போலவேதான் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாழ்க்கையின் ஆதாரமாகவே அந்த விஷயங்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. அது என்னன்னா, நம்ம மனிதர்கள் மனசுல பரமாத்மா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா நீங்க உங்க வீட்டில் வேலை செய்யறதுக்கு மனிதர்கள் வராங்க இல்ல, அவங்க வீடை கூட்டி பெருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல பல்பு மாற்றவங்களா இருக்கலாம், இல்ல குழந்தைகளை ஸ்கூல்ல டிராப் பண்ற ஆட்டோ ரிக்ஷா டிரைவரா இருக்கலாம். நீங்க எப்பவாவது
அவங்களோட சுக துக்கங்களை பத்தி எப்பவாவது பேசிருக்கீங்களா? நீங்க அவங்க கிட்ட உங்க குடும்பத்துல யாருக்காவது கொரோனா வந்திருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல அவங்க கிராமத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க ஒருவேளை அப்படி செஞ்சா நீங்க உங்க குழந்தைகளுக்கு நல்ல குணங்களை கத்துத்தர தேவையில்லை. அவங்க உங்களை பார்த்தே எல்லாத்தையும் கத்துப்பாங்க. நான் சொல்றது கஷ்டமான விஷயம் இல்லை, சாதாரணமான விஷயம்தான். பல பேர் இன்னைக்கு அதை செய்யறது இல்லை. குழந்தையோட பர்த்டேவா இருக்கும், பலவிதமான ஏற்பாடுகளை செஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட, இங்க பாருமா நீ உன் வேலையெல்லாம் 5 மணிக்குள்ள முடிச்சிடணும், ஏன்னா 6 மணிக்கு விருந்தாளிகள் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நீயும் உங்க வீட்டுக்கு போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கு விருந்தாளியா உங்க குடும்பத்தோட வந்து பார்ட்டிய நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி சொல்லி பாருங்க. நீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வராங்க, வேலை முடிய கொஞ்சம் நேரமாகும், அதனால அதுக்கேத்த மாதிரி வீட்டில் சொல்லிட்டு வாங்க. ஆனா நாம பொதுவா என்ன செய்யறோம்? இத பாரு, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நிறைய விருந்தாளிங்க வரப்போறாங்க, அதனால நீ நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், லேட்டா தான் வருவேன் அப்படின்னு மிரட்டலா சொல்றீங்க. அப்படின்னா இது எல்லாத்தையும் அந்த குழந்தை கண்ணால பாக்குறான். இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, யாரு நமக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்க இதுல பங்கெடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். வேல்யூஸ் அந்த குழந்தை மனசுல இருந்து கரையறதுக்கு இதுதான் காரணம். நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். பையனும் பொண்ணும் பொதுவா ஒண்ணுதான்னு சொல்றோம், அதுதான் அடிப்படை. பாரத தேசத்துல எந்த அளவுக்கு ஆண் கடவுளுக்கு மதிப்பு இருக்கோ, மகத்துவம் இருக்கோ, அதே அளவுக்கு பெண் கடவுள்களுக்கும் மகத்துவம் இருக்கு. ஆனா நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இடையில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விதமான பாரபட்சம் இருக்கு. அது ரொம்பவே தப்பான விஷயம். அதுக்கப்புறம் அதே பையன் பொது வாழ்க்கையில ஈடுபடும் போது அவன் மூலமா பெண்களுக்கான சம உரிமை விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகள் ஏற்படுது. இது சரியா? ஒரு குடும்பத்தில இருந்துதான் ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் தெரிய வருது, கெட்ட விஷயங்களும் அங்கேருந்துதான் வருது. இப்போ ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் நடுவுல நாம வீட்டுல காட்டுற பாரபட்சம் தான் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறமும் வெளிப்படுது. அதனால குடும்பங்கிறது ஒரு விதமான கட்டமைப்புங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுல நாம எப்படி நடந்துக்கிறோமோ அதன் அடிப்படையில தான் நம்ம குழந்தைகள் கத்துப்பாங்க. அங்கேருந்துதான் நம்ம குழந்தைகள் மனசுல தீய விஷயங்கள் ஏறுது. அதனால எந்த சூழ்நிலையிலையும் வேல்யூஸ அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க வாழ்ந்து காட்டி அதன் மூலமா அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த காலத்துல பசங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. நீங்க சொல்றத கேட்டு அதன்படி அவங்க நடப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது சொல்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நீங்க என்ன செய்றீங்களோ அதை நிச்சயமா அதை பார்த்து அவங்க கத்துப்பாங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க, அதோட அதை செயல்படுத்தவும் அவங்க முயற்சிக்கிறாங்க. நீங்க இந்த நல்ல வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இதிகாசங்கள், நம்ம புராணங்கள், நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன பல விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா அவங்களும் கத்துப்பாங்க. நல்ல வேல்யூஸ் உங்க குழந்தைகள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம் ஆயிடும். நமஸ்கார் சார், நான் பிரதிபா குப்தா, குந்தன் வித்யா மந்திர், லுதியானா. சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, பசங்களை நம்ம வேலை செய்ய வைக்கணும்னா அவங்க பின்னாடியே ஓட வேண்டி இருக்கு. எப்படி அவங்கள செல்ஃப் மோட்டிவேட்டடா மாத்தணும்? அப்பதானே அவங்க வேலையை அவங்களால பண்ண முடியும். நன்றி. நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு வேற ஒரு கண்ணோட்டத்துல பதில் சொல்ல விரும்புறேன். பசங்க பின்னாடியே நாம ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஏன்னா நம்மளை விட அவங்க அதிவேகமா இருக்காங்க. ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிறேன், பசங்களுக்கு நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு வழிகாட்டுறது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரோட கடமையும் தான். ஆனால் பல நேரங்களில் நாம் பெரியவங்களாக இருந்தாலும் கூட நம்மளை நாமே எடை போட்டுக்கணும். நாம் ஒரு பானையை தயார் பண்ணி அதில் நம்ம குழந்தைய
அதுல போட்டு அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிரச்சனையோட ஆரம்பமே இந்த இடம்தான். நாம இத ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ்க்கான சிம்பலா மாத்திடுறோம். பல சமயங்கள்ல பெற்றோர் அவங்க மனசுல சில லட்சியங்களை உருவாக்கிக்கிறாங்க, சில பாராமீட்டர்ஸை உருவாக்கிக்கிறாங்க, அதோட சில கனவுகளையும் காண்றாங்க. அவங்க கண்ட அந்த கனவையும் லட்சியத்தையும் முழுமடைய செய்ய அந்த பாரத்தை குழந்தை மேல சுமத்துறாங்க. நாம நம்ம லட்சியத்துக்காக சின்ன பசங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு கஷ்டமா தெரியும், தெரிஞ்சோ தெரியாமலோ நாம சின்ன குழந்தைகளை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். எப்போ பசங்களை நம்ம நினைச்ச பாதையில கொண்டு வர முடியாம போகுதோ அப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறோம், பசங்க கிட்ட மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் குறைவா இருக்குன்னு சொல்லிடுவோம். யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணணும்னா முதல் வழி ட்ரெய்னிங், ப்ராப்பர் ட்ரெய்னிங். ஒரு தடவை அந்த குழந்தையோட மனசு ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மோட்டிவேஷனுக்கான நேரம் ஆரம்பிச்சிடும். ட்ரெய்னிங்க்கு பல வழிகள் பல முறைகள் இருக்கு. நல்ல புத்தகங்கள், நல்ல திரைப்படங்கள், நல்ல கதைகள், நல்ல கவிதைகள், நல்ல பழமொழிகள், நல்ல அனுபவங்கள், இது எல்லாமே ஒரு விதமான ட்ரெய்னிங் டூல்ஸ்னு தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இப்ப நீங்க உங்களோட குழந்தை காலையில எழுந்து படிக்கணும்னு நினைச்சா நீங்க அந்த குழந்தை கிட்ட போய் சொல்றீங்க, அன்பா சொல்லி பாக்குறீங்க, திட்டி பாக்குறீங்க, ஆனா உங்களுக்கு எந்த விதத்திலையும் வெற்றி கிடைக்காது. ஆனா காலையில எழுந்து படிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னன்னு அத பத்தின ஒரு புத்தகமோ இல்ல அத பத்தின விவாதமோ உங்க வீட்டுல நடந்திருக்கா? எங்க ஊர்லெல்லாம் ஆன்மீக பாதையில போனவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்திலேயே காலை பொழுது ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அதுதான் பழக்கம். அவங்க அந்த நேரத்தில இருந்தே அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதே நேரத்துல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5 AM கிளப்புங்கிறதெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி விஷயங்களை பத்தியோ சில புத்தகங்களை பத்தியோ நீங்க வீட்டுல விவாதிக்கிறது உண்டா? இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவி இல்ல டாக்குமெண்ட்ரிய காட்டிருக்கீங்களா? சயின்டிபிக் முறையில அந்த படத்துல அவங்க விவரிச்சிருக்கணும். அப்பேற்பட்ட திரைப்படங்களை எமோஷன்ஸோட சேர்த்து அவங்க கிட்ட நீங்க காட்டணும். அதை நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. காலையில எழுந்து படிக்கணுங்கிற பசங்களோட ட்ரெய்னிங் தானாவே ஆரம்பிச்சிடும். ஒரு முறை மனசு ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா காலையில எழுந்துக்கிறதுக்கான நல்ல விஷயம் என்னென்னங்கிறது அந்த குழந்தை மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை தானாவே மோட்டிவேட் ஆகும். ஒவ்வொருத்தர் வீட்லயும் இந்த மாதிரி செய்யறது அவசியம். ஏன்னா அங்கிருந்துதான் நல்ல சூழ்நிலைகள் உருவாகுது. நீங்க அந்த குழந்தையோட பிள்ளை பருவத்தை ஞாபகத்துல வச்சுக்கங்க. நீங்க அந்த குழந்தைய தோள்ல சுமக்கும் போது அந்த நேரத்துல உங்க பாக்கெட்ல ஒரு பேனா இருந்ததுன்னா இல்ல நீங்க கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா அந்த குழந்தை பேனாவை எடுக்கும் இல்ல கண்ணாடிய கழட்டும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தை கிட்டேந்து கண்ணாடியை நீங்க திரும்ப வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த குழந்தை அழும். பேனாவை திரும்ப வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த குழந்தை அழும். அப்ப புத்திசாலி பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? ஒரு பெரிய பால அந்த குழந்தை முன்னாடி வைப்பாங்க. குழந்தை கண்ணுல படுற மாதிரி உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்? கண்ணாடியை விட்டுடும், பேனாவை விட்டுடும், அந்த பாலை எடுத்துக்கும், அதை வச்சு விளையாட ஆரம்பிக்கும். அந்த குழந்தை அழாது, நமக்கும் எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். நீங்க அந்த குழந்தையோட மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. அதாவது அந்த குழந்தைக்கு பிடிச்ச இன்னொரு பாசிட்டிவ் விஷயத்தை காட்டி அந்த குழந்தைய மோட்டிவேட் பண்ணணும். எந்த வேலையை நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தை கிட்ட செஞ்சு காட்டினீங்களோ அதே வேலையை இப்பவும் உங்களால செய்ய முடியும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு விளக்குலேருந்து இன்னொரு விளக்கை ஏத்த முடியும். உங்களுடைய குழந்தை ஒளி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாது. உங்களோட குழந்தை தனித்து எரியக்கூடிய ஒரு ஜோதியா மாறணும். குழந்தைங்க மனசுக்குள்ள அந்த ஒளி
அதை நீங்க பார்க்க விரும்புறீங்க இல்ல, அந்த ஒளி அவங்க உள்ளுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டிய விஷயமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இத நீங்க ரொம்ப எளிமையான முறையில கண்டிப்பா செய்ய முடியும். நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ்ல மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தை அதை ரொம்ப நெருக்கமா அப்சர்வ் பண்ணும். இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும், அதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். பசங்க மனசுல நீங்க எப்பவுமே ஒரு பயத்தை உருவாக்கி இப்படி பண்ணா இந்த மாதிரி நடக்கும், அப்படி பண்ணா அந்த மாதிரி நடக்கும், தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. சில சமயங்கள் அது பார்க்க ரொம்ப எளிமையான வழியா தெரியலாம், ஆனா நீங்க அப்படி செய்யறதுனால நெகட்டிவ் மோட்டிவேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க உருவாக்கின அந்த பயமானது எப்ப அவங்க மனசை விட்டு விலகுதோ பசங்களோட மோட்டிவேஷனும் அதோடவே முடிஞ்சிடும். அதனால தான் பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கூடவே திரும்ப திரும்ப பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மேல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். மோட்டிவேஷனோட மந்திரம் இருக்கே குழந்தைகளுக்கானது மட்டும் இல்லை, ஒரு விதத்துல அது நம்ம எல்லாருக்குமானது தான், மனிதர்கள் எல்லாருக்கும் தான். நமஸ்தே பிரைம் மினிஸ்டர் சார். நமஸ்தே. என்னோட பேரு தனை. நான் சால்மியா இந்தியன் மாடல் ஸ்கூல் குவைட்ல படிச்சிட்டு இருக்கேன். சார், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். வாழ்க்கையின் போராட்டத்துக்கு நாங்க எங்களை எப்படி தயார்படுத்திக்கிறது? தேங்க்யூ சார். நமோ ஆப்ல உத்தராகண்ட் மசூரியிலேந்து மிஸ்டர் அஷ்ரஃப் கான் என்ன எழுதியிருக்காருன்னா, சார் நாங்க எப்பெல்லாம் எங்களோட கசின்ஸ் இல்லனா வயசுல பெரிய நண்பர்கள்கிட்ட பேசுறோமோ அவங்க எங்க கிட்ட நீ உன்னோட பள்ளிக்கூடத்துல என்னடா பாத்திருக்க போற, வாழ்க்கையோட உண்மையான அனுபவங்கள் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம்தான் கிடைக்குங்கிறாங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நாங்க இந்த உலகத்துல எதிர்கால போராட்டங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி எங்களை தயார்படுத்திக்கிறது? தனை, நீங்க குவைத்ல இருந்து எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆனா தனை இதுவரைக்கும் யாராவது இதை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அதாவது உங்களோட குரல் இருக்குல்ல, அது காட் கிஃப்டட். இத பத்தி உன்னோட பெற்றோர்களோ இல்ல உன் நண்பர்களோ இல்ல உன் டீச்சர்ஸோ இத பத்தி சொல்லிருக்காங்களா, இல்ல நீ இத பத்தி யோசிச்சிருக்கியா? இன்னைக்கு உன்னோட கேள்விய கேட்டதுக்கு அப்புறம் அது ரெக்கார்டட் தான், ஆனா உறுதியா என்னால சொல்ல முடியும், உனக்கு உண்மையிலேயே ஒரு தனித்தன்மை வாய்ந்த குரலை இறைவன் கொடுத்திருக்கான். அதை நீ பத்திரமா பாத்துக்கணும். இந்த குரலே உனக்கு ஒரு பெரிய சொத்தா மாற வாய்ப்பு இருக்கு. சரி, நான் தனைய பாராட்டுறதுல விஷயத்த மறந்துட்டேன். நீ எங்கிட்ட கேட்ட கேள்வி முதல் விஷயம் என்னன்னா, இப்ப யாராவது உன்கிட்ட வந்து ஏதாவது அறிவுரை சொல்றாங்கன்னு வச்சுப்போம், அவங்களோட அந்த சொல்ற விதம் உனக்கு அறிவுரை சொல்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா மனசுக்குள்ள ஆழமா போய் பார்த்தோம்னா அவரு தன்னைத்தானே ஒரு ஹீரோவா எல்லார் முன்னாடியும் காட்டிக்கணும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இல்லனா தன்னோட தோல்விய அவரு ரொம்ப பிரம்மாண்டமான முறையில வெளிப்படுத்தி காட்டுறாருன்னா அதன் மூலமா அவர் ஒரு எஸ்கேப் ரூட்டை அடையணும்னு முயற்சி பண்றாரு. அதனால தான் அவர் தனக்கு முன்னாடி மிகப்பெரிய போராட்டங்களா நடக்கிற மாதிரி காட்டிப்பாரு. இந்த சூழ்நிலையில என்னோட நேரடி அறிவுரை என்னன்னா, இந்த காதால் அதை கேட்டுட்டு இந்த காதால அதை விட்டுடுங்க. ஒத்துக்கிறேன், இந்த கேள்வி ரொம்பவே ஆழமானது. பத்தாம் கிளாஸும் பன்னெண்டாம் கிளாஸும் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஒவ்வொரு மாணவர் மனசுலயும் இந்த கேள்வி எழும். அதோட நான் இதுக்கு எந்த மறுப்பும் சொல்ல விரும்பல.
நான் மட்டும் இல்ல யாராலையும் இதை மறுக்கவும் முடியாது. பல பேரை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி கவலையையும் நிராசையையும் கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்கலாம். துரதிருஷ்டவசமா ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த யுகத்துல செலிபிரிட்டிக்கான கல்ச்சர் இருக்கிற காலத்துல அதோட தாக்கம் இருக்கிற காரணத்தினால ஸ்டூடெண்ட் லைஃப்ல ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. இதை நாம டிவியில பார்க்க முடியுது, பல பத்திரிகைகள்ல விவாதங்கள் நடக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படி நினைக்கிறது தப்பில்லை. ஆனா வாழ்க்கையின் யதார்த்தத்திலிருந்து இது ரொம்ப தூரமா இருக்கு. பிரச்சாரம் பண்ணும்போது சில ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன சந்திக்க வரும்போது உலகம் அவ்வளவு சின்னதா மாறிடுறது இல்லை. ஒரு பிரம்மாண்டமான பூமியில ஒரு பெரிய மனிதர்கள் கூட்டமே வாழுது. பல ஸ்டேஜஸ்ல மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டு இருக்கு. அதுவும் பலவிதமான புது வாய்ப்புகளோட தான் வருது. வாழ்க்கையின் உண்மை என்னன்னா, உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு மாறுபாடுகள் இருக்கு. எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. நாம நம்மளோட ஆர்வத்தின் வெளிப்பாட்டை ரொம்ப பிரம்மாண்டமா மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு, அதை விரிவுபடுத்த வேண்டிய அவசியமும் இருக்கு. அதனால தான் ஒரு விஷயம் அவசியமா இருக்கு. உங்களோட 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல நீங்க உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா உங்களை சுத்தி ஏராளமான ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு, நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு, மாறக்கூடிய நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கு. அதுல ட்ரெயின் ஆகுங்க, உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க, அப்புறம் அதை பயன்படுத்துங்க. கரியரோட பரீட்சையில ஒரு தரப்பு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, வாழ்க்கையில பல தருணங்கள்ல அவங்க ஈஸியான ரூட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப சீக்கிரமே உயர்ந்த இடத்துக்கு போகணும், பொருளாதார ரீதியா ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வரணும், இப்படிப்பட்ட ஆசைகள் தான் வாழ்க்கையில சில நேரங்கள்ல, எப்பவும் இல்ல சில நேரங்கள்ல, உங்க வாழ்க்கையில இருளை கொண்டு வரதுக்கு காரணமாயிடுது. அதுக்கப்புறம் சூழ்நிலை எப்படி மாறுதுன்னா, அதுல உங்க கனவை நனவாக்குறது கஷ்டமானதா மாறிடும். கனவு மட்டும்தான் காண முடியும், கனவுலயே நீங்க மூழ்க ஆரம்பிச்சிடுவீங்க. கனவு காண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அந்த கனவை மட்டுமே நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறது, கனவுக்காகவே பொழுதன்னைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்திலையும் சரியில்லை. கனவுலகத்தை தாண்டி வந்து உங்க கனவை நனவாக்கிக்கிறதுக்கான முயற்சிய நீங்க தான் எடுத்தாகணும். உங்களோட அந்த கனவு எது அப்படிங்கறத நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடுங்க. எந்த கனவை உங்க வாழ்க்கையில நீங்க நனவாக்கி காட்டணும்னு நினைக்கிறீங்க? எப்ப நீங்க அந்த முடிவை எடுக்கிறீங்களோ அப்ப நீங்க முன்னேறத்துக்கான ஒரு வழியும் உங்க கண்ணு முன்னாடி நல்லாவே புலப்படும். மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்களே, பிரணாம். என்னோட கேள்வி பரீட்சைக்கு சம்பந்தப்பட்டதில்ல, அதனால மன்னிச்சிருங்க. அதோட இந்த கேள்வியை கேட்டு நீங்க சிரிச்சிடக்கூடாது. இந்த காலத்து பசங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட விரும்பல. எப்ப பார்த்தாலும் சிப்ஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் ஜங்க தான் அவங்க சாப்பிட விரும்புறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? இதே மாதிரி இன்னொரு கேள்வி கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது வந்து நரேந்திர மோடி ஆப்ல வந்திருக்கு, ராய்பூர் சத்தீஸ்கர்ல இருந்து சுனிதா பால் எழுதியிருக்காங்க. சார், எங்க பசங்களுக்கு நாங்க பிரேக்ஃபாஸ்டா என்ன கொடுக்கறோமோ அது அவங்க சாப்பிட்றதே இல்லை. அவங்க எப்பவுமே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் உங்களோட கேள்வியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்றதா இல்ல சிரிக்கிறதான்னு தெரியல.
ஒருவேளை இந்த பிரச்சனையில நாம மனோ தத்துவ முறையில முன்னேறணும்னா கண்டிப்பா இதுக்கான தீர்வு எளிமையானதா இருக்கும். நம்மளோட ட்ரெடிஷ்னல் உணவெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மனோ தத்துவ முறையில அந்த பண்டங்கள் மேல ஒரு நல்ல எண்ணத்தை குழந்தைகள் மனசுல உருவாக்கணும். அதோட விசேஷ குணங்கள் அதை பத்தி எல்லாம் பேசணும். உணவு சமைக்கிறதுக்கான நம்ம பாரம்பரிய முறை இருக்குல்ல, கிச்சனுடைய ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு பெரிய உழைப்புக்கு அப்புறம் இந்த சாப்பாடு எல்லாம் உருவாகுது, அத பசங்க முன்னாடியும் நீங்க தெளிவா பேசணும். அதுல எந்தவித தப்பும் இல்ல. எப்படி நீங்க உணவை சமைக்கிறீங்க, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது, அதுல எவ்வளவு இன்கிரீடியன்ஸ் கலக்குறீங்க, அத அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. சமையல்ங்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலைங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம்தான் நம்ம தட்டுக்கு சாப்பாடு வருது, அதையும் புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இந்த காலகட்டத்தில் உணவை பத்தின ஏராளமான வெப்சைட்ஸ் இருக்கு, ஹெல்தி ஃபுட்டை பத்தி இருக்கு, அதுல எந்த குறையும் இல்லை. நாம இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தி அதுலேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கேம் மாதிரி உருவாக்கினா என்னன்னு யோசிங்க. அத வாரத்துல ஒரு நாள் நீங்க வீட்டில் விளையாடலாம். உதாரணத்துக்கு நாம கேரட்டை எடுத்துப்போம், அதோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க சொல்லலாம். அதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு, சாப்பிட்டா என்ன ஆகும், என்ன நியூட்ரிஷன் கிடைக்கும், அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, அந்த டாக்டர் ஒரு நண்பரா கூட இருக்கலாம். எப்பெல்லாம் அவரு உங்க வீட்டுக்கு வராரோ அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும். அதாவது எந்த உணவுல என்ன நற்பலன்கள் இருக்குன்னு சொல்லுவாருல்ல, நியூட்ரியன்ஸ் எங்கெந்தெல்லாம் கிடைக்குது, என்ன சாப்பிடணும். ஏன்னா அவரால் உங்ககிட்ட சொல்ல முடியும் உங்க வீட்டில் எந்தெந்த பிரச்சனைகள் எல்லாம் ஹெரிடிட்டரியா இருக்கு, அது உங்களை பாதிக்காம இருக்கணும்னா நீங்க என்னெல்லாம் சாப்பிடலாம். இப்படி செய்யறதுனாலையும் பசங்க சில விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. மூணாவது, நீங்க டீச்சர் கிட்ட போய் கூட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது பசங்க கிட்ட அவங்க ஏதாவது கஷ்டத்தை உணர்றாங்களா, அதுவும் முக்கியமா சாப்பாட்டு விஷயத்துல. டீச்சர்ஸ்க்கு அதை நீங்க புரிய வைங்க, டீச்சர்ஸ் உங்களுக்கு உதவுற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் ரொம்ப அன்பான முறையில கதைய சொல்லிக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு ரொம்ப அன்பான முறையில நல்ல விஷயங்களை அவங்க மூளையில ஏத்துவாங்க. எதுக்காக இதெல்லாம் சாப்பிடணும், இத ஒரு டீச்சர் பசங்க கிட்ட சொன்னா அது அந்த பசங்க மனசுல நல்லாவே பதிஞ்சிடும். அதே மாதிரி நாமளும் வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண முயற்சி பண்ணணும். நான் பல பேர் வீட்டில் இப்படி செய்யறத பார்த்துருக்கேன். அதாவது அவங்க ட்ரெடிஷ்னல் உணவையே புதுவிதமான முறையில சமைச்சு அவங்க பசங்களுக்கு கொடுக்கறாங்க. அதனால பசங்களுக்கும் கூட அந்த உணவு வந்து ரொம்ப பிடிச்ச உணவா மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாமே எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ், ஆனா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். திவ்யாங்கா நமஸ்கார். திவ்யாங்கா என்ன படிக்கிறீங்க? சார், நான் காமர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். நீங்க புஷ்கர சேர்ந்தவங்க தானே? ஆமா சார். அப்படின்னா புஷ்கர பத்தி ஒரு பவித்திரமான விஷயத்த சொல்லுங்க. புஷ்கரோட தனித்துவமான விஷயங்கள் என்ன? புஷ்கர்ல மட்டும்தான் இந்தியால பிரம்மாக்கு கோவில் இருக்கு. அப்புறம் புஷ்கர் ராஜ் பாத்தீங்கன்னா அவர் 68 நதிகளுக்கு குரு. சரி, பிரம்மாவோட ரோல் என்ன? அவருதான் இந்த பூமியவே கிரியேட் பண்ணிருக்காரு. அப்படியா? சரி திவ்யாங்கா, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? சார், என்னோட நண்பர்கள்ல சில பேருக்கு மெமரி ரொம்ப ஆவரேஜ் தான். நான் என்னதான் ஒரு விஷயத்தை படிச்சு சொன்னாலும் அத அவங்களால பரீட்சையில ஞாபகம் வச்சுக்க முடியல. சார், அத அவங்க ஞாபகம் வச்சுக்க அவங்க என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்படியா?
அப்படின்னா உங்களுக்கு மெமரிக்கான குளிக தேவை போல் இருக்கு. ஆமா சார். இங்க பாருங்க திவ்யாங்கா, நீங்க முதல்ல செய்ய வேண்டியது உங்க டிக்ஷனரியிலிருந்து இந்த வார்த்தைகளை டிலீட் பண்ணிடுங்க. என்னால இத ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிற எண்ணத்தை நீங்க அழிச்சிடுங்க. ஒருவேளை உங்களோட இணைச்சு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரியும். அதாவது உண்மையாவே உங்க மனசுல பல விஷயங்கள் ஞாபகம் இருக்கு. உதாரணத்துக்கு உங்க மதர் டங். இப்ப உங்ககிட்ட வந்து யாராவது உங்க மதர் டங்க கிராமரோட சேர்த்து சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல 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 சார், அது ஞாபகத்துல இருக்குல்ல? இல்ல இல்ல. உங்க பள்ளிக்கூடத்துல நீங்க ஏதாவது ஒரு புஸ்தகத்துல இத கத்துக்கிட்டீங்களா எங்கேயாவது? இல்ல இல்ல. ஆ, இத எல்லாத்தையும் காதால கேட்டு கத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் உங்க மனசுல எப்படி பதியுது? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த எப்பவாவது ஞாபகம் வச்சுக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் தானா தானா உங்க மனசுல பதியுது. எந்த விஷயத்தோட நீங்க மனசளவுல முழுசா இணையறீங்களோ, மூழ்கிடுறீங்களோ, அந்த விஷயங்கள் உங்களோட ஒரு அங்கமா மாறிடுது. அது உங்களோட எண்ணம் செயலோட ஒரு அங்கமா மாறிடுது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்க எப்பவும் மறக்க மாட்டீங்க. இதையே வேற விதமா சொல்லணும்னா இது மெமரைஸ்டு கிடையாது. ஆக்சுவலி இது இன்டர்னலைஸ்டா இருக்கு. அதோட இன்டர்னலைஸ் பண்றது இதுதான் உங்க கேள்விக்கான பதிலா இருக்க முடியும். அதுக்காக நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான கஷ்டமான முயற்சி செய்யறதுக்கு பதிலா நீங்க அதுவாவே வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இயல்பான தன்மை, அப்புறம் எளிமை, முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. உங்ககிட்ட கூட ரொம்ப டேலண்டடான ஒரு நபர்கிட்ட இருக்கிற அதே புத்திசாலித்தனமும் சக்தியும் தான் இருக்கு. அதை நீங்க உணரணும். கொஞ்சம் யோசிங்க. உங்க சகோதரன் இல்ல சகோதரி கூடவோ உங்களுக்கு ஒரு சண்டை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அத நீங்க ரொம்ப நல்லா ஞாபகத்துல வச்சுப்பீங்க. அத நீங்க மறக்கவே மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா சண்டை நடந்த அந்த தருணத்துல உங்க சகோதரனோ சகோதரியோ என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட உங்க நினைவுல இருக்கும். நீங்க நின்னு சண்டை போட்டீங்களா இல்ல ஓடிக்கிட்டே சண்டை போட்டீங்களா, எல்லாம் ஞாபகத்துல இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்துல இருக்கும். அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா நீங்க அதுல ஃபுல்லி இன்வால்வ்டா இருந்திருக்கீங்க. நீங்க அந்த தருணத்தை முழுமையான முறையில வாழ்ந்திருக்கீங்க. இப்ப புரியுதா? எந்த விஷயம் உங்க நினைவுல இருக்கோ ப்ராப்பர்லி எதை ரீகால் பண்ண முடியுமோ அதுக்கு நீங்க எந்த தருணத்துல இருக்கீங்களோ அந்த தருணத்திலேயே இருக்க, அந்த தருணத்திலேயே முழுசா இன்வால்வ் ஆகிறது ரொம்பவே அவசியம். அப்படின்னா இப்ப படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, புஸ்தகம் உங்க கையில இருக்கு, ஆனா உங்க மனசு விளையாட்டு மைதானத்துல இல்ல நண்பர்களோட இருக்கிற மாதிரியோ அப்படி இருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதிர்காலத்துல உங்களை போல எந்த ஒரு மாணவரும் சைக்காலஜி படிச்சீங்கன்னா அதுல மெமரி பை அசோசியேஷன் கான்செப்ட விவரமா படிக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க பள்ளிக்கூடத்துல காலையில அசம்பிளில தேசிய கீதம் பாடுவாங்க, அதுல ஜன கண மன எல்லாரும் பாடுவாங்க. ஆனா நீங்க எப்பவாவது ஜனகணமன பாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த தேசிய கீதத்தோட சேர்ந்து டிராவல் பண்ண நினைச்சிருக்கீங்களா? நீங்க அது கூட அந்த வார்த்தைகள் வருதுல்ல, அந்த வார்த்தைகளோட உங்களையே நீங்க விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? பஞ்சாபையோ குஜராத்தையோ மகாராஷ்டிராவையோ வங்காளத்தையோ உங்க மனசுலயே தேசிய கீதம் பாடும்போது அப்படி டிராவல் பண்ணிருக்கீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா ஒரு நொடியில ஞாபகம் வந்துடும். மனசால விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுப்பீங்க. இதுல இன்னொரு நல்ல விஷயம் கூட இருக்கு. நீங்க இந்த தேசத்துல உங்களையும் மறந்து லயிச்சு போயிடுவீங்க. அப்படின்னா இன்வால்வ், இன்டர்னலைஸ், அசோசியேட், அப்புறம் விஷுவலைசேஷன். மெமரிய நீங்க ஷார்ப்பாக்கிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலால நீங்க முன்னேறி போலாம். நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். உங்ககிட்ட நோட்புக்ஸ் இருக்குல்ல,
பல விஷயங்களை உள்ளடக்கிய புத்தகங்கள் இருக்கு. நீங்க எப்பெல்லாம் வீட்டை விட்டு கிளம்புறீங்களோ ஒரு முடிவோட கிளம்புங்க. பேக்ல இந்த நம்பர்ல இந்த விஷயத்தை பத்தின புத்தகம் இருக்கும், இந்த நம்பர்ல இந்த சப்ஜெக்ட பத்தின புக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 14 நம்பர் புக்கு, 3 நம்பர் புக்கு. அப்புறம் ஒருவேளை நீங்க 3 நம்பர்ல ஹிஸ்டரி புத்தகம் வச்சிருக்கீங்கன்னா, 5 நம்பர்ல பூகோள புத்தகம் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் சரித்திர புத்தகத்தை எடுக்க போறீங்களோ நீங்க கண்ணை மூடிக்கிட்டு 3 நம்பர் புத்தகத்தை பேக்ல இருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யறதுனால உங்க கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு அதிகமாகுதுன்னு பாருங்களேன். உங்க கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் ராஜஸ்தான்ல இருக்கிற மக்களுக்கும் புஷ்கர் மாதிரியான ஒரு பவித்திர பூமிக்கும் நான் இங்க இருந்தே என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கங்க. வணக்கம் சார். உங்க கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் ஒருவேளை நான் ஒரு கேள்விக்கான பதில மனப்பாடம் பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப நல்லாவே மனசுல பதிஞ்சிருது. ஆனா அதை நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் எழுத ஆரம்பிக்கும் போது குவஸ்டின் பேப்பரை பார்த்த அடுத்த நிமிஷம் நான் திடீர்னு எல்லாத்தையுமே மறந்துடுறேன். சார், இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? தம்பி, உங்களுடைய பேர் என்ன? சுஹான் சேகல். அப்படியா சேகல் தம்பி, நீங்க எங்க படிக்கிறீங்க? ஹெல்கான் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அப்படியா? இந்த கேள்வியை வேற யார்கிட்டயாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல சார். கேட்டது இல்லையா? உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டீங்களா? இல்ல சார். டீச்சர் கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்ல சார். அட, என்னப்பா இது, விளையாட்டா போச்சு உனக்கு? உங்க கேள்விக்கு நான் தான் கிடைச்சனா? ஆனாலும் உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இது பல மாணவர்களோட மனசுல இருக்கிற கேள்வி. நானும் உங்கள மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்த போது இதே மாதிரி கேள்வி என் மூளையிலும் உதிச்சது. ஏன் எதுவும் ஞாபகத்துல வர மாட்டேங்குது? இத பாருங்க, நாம பரீட்சை ஹாலுக்குள்ள போகும்போது நீங்க உங்களோட மனச நல்லா அமைதிப்படுத்திக்கிட்டு தான் உள்ளேயே போகணும். இப்ப நான் இந்த டிவி ஸ்கிரீன்ல உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க முகம் ரொம்பவே அமைதியா இருக்கு. ரொம்ப தன்னம்பிக்கையோட நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது இந்த குணம் இருக்குல்ல, எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது இதே மாதிரி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களோட மனசு பதட்டப்பட்டாலோ, இல்ல கவலைப்பட்டாலோ, இல்ல நீங்க பயந்து போயிருந்தாலோ விஷயங்களை மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க குவெஸ்டின் பேப்பரை பார்த்த அடுத்த நிமிஷம் ஒட்டுமொத்தமா எல்லாமே மறந்து போயிடும். இதுக்கு ரொம்ப நல்ல தீர்வு என்னன்னு கேட்டா, நீங்க எப்பவும் உங்களோட எல்லா டென்ஷனையும் பரீட்சை ஹாலுக்கு வெளியிலேயே விட்டுட்டு போயிடணும். அதோட இன்னொரு விஷயத்தையும் நீங்க யோசிக்கணும். பரீட்சைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க ஏற்கனவே பண்ணியாச்சு. இப்ப உங்களோட ஃபோக்கஸ் குவெஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பண்றதுல மட்டும்தான் இருக்கணும். நீங்க இன்னொரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது. ஒருவேளை புதுசா ஏதாவது கேள்வியை கேட்டுட்டா என்ன பண்றது? சில கேள்விகளை நீங்க படிக்காம கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், பரீட்சையோட டென்ஷனை கம்மி பண்ணிக்கணும்னு சொன்னா எந்த டென்ஷனும் இல்லாம பரீட்சை எழுதுறதுக்கு பலவிதமான ஆக்டிவிட்டீஸ், பலவிதமான வழிமுறைகள் உங்களுக்கு எக்ஸாம் வாரியர் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப கூட எக்ஸாம் வாரியர் புக்கை ஒரு புது எடிஷன் போட்டிருக்கேன். கொரோனா நேரத்தில் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிது, அதனால இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், எடிட்டும் பண்ணியிருக்கேன். இந்த முறை மாணவர்களுக்கான விஷயம் மட்டும் இதுல இல்ல, இத பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து தான் எழுதியிருக்கேன். பலவிதமான ஆக்டிவிட்டீஸ் நமோ ஆப்ல கூட கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இதுல பார்ட்டிசிபென்ட் ஆகி உங்க நண்பர்கள் கூட ஷேரும் பண்ணிக்கலாம். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும், பயம் உங்க மனசை விட்டு போயிடும். கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குதோ அதை எனக்கு எழுதுங்க. எக்ஸாம் வாரியரை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு லெட்டர் எழுதுங்க. எழுதுவீங்கல்ல? கண்டிப்பா சார். பிரமாதம். சபாஷ். தேங்க் யூ, ரொம்ப நன்றி. நமஸ்தே ஜி. என்னோட பேர் வந்து தார்வி போபட். நான் குஜராத் அகமதாபாத்ல இருக்கிற குளோபல் மிஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சம்ஸ்கார் தாம்ல இருந்து வரேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் படிக்கிறேன். சார், இந்த கொரோனா காலகட்டத்துல வேலை, வியாபாரம், ஏன் அரசாங்கத்துக்கு கூட பல கஷ்டங்கள் வந்திருக்கும்.
ஆனா மாணவர்களாகிய எங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்திருக்கும்னு யோசிச்சீங்களா? சார், இந்த காலகட்டத்தை என்னோட வாழ்க்கையில எந்த விதத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, மாணவர்களான எங்களோட ஒரு வருஷம் வீணா போயிடுச்சோன்னு தோணுது. என்னோட இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எங்களுக்கு சரியான வழியை காட்டுவீங்கன்னு நம்புறேன். மிக்க நன்றி. தர்வி, உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? அண்ணன் தம்பி அப்படி யாராவது இருக்காங்களா? ஒரு தங்க இருக்கா சார்? ஒரு தங்க இருக்காங்களா? அப்படியா? ஆமா சார். இப்ப எங்கிட்ட பேசின மாதிரிதான் உங்க தங்கையையும் மிரட்டுவீங்களா? இல்ல சார். கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு எங்கிட்ட பேசுனீங்க. சரி, சாபர்மதி ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்ல இப்பதான் வரீங்களா? சார், இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஹைதராபாத்ல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? 6 இயர்ஸ் சார். அப்படியா? நீங்க 6 வருஷமா அங்க இருக்கீங்க. ஆனா பாரத தேசத்தோட சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு முக்கியமான இடத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு இவ்வளவு நாள் தோணவே இல்லையா? இன்னைக்கு காலையிலே எல்லாரும் வந்திருப்பீங்கல்ல? ஆமா சார், சரியா சொன்னீங்க. அங்க நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க? எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? ஆமா சார், பார்த்தோம். அங்க மன நிம்மதி உங்களுக்கு கிடைச்சதா? ஆமா சார், ரொம்ப அமைதியான இடம் அது. இத சம்ஸ்காரதாம்ல இருக்கிற உங்க நண்பர்கள் கிட்ட கூட சொல்லுங்க. சாபர்மதி ஆசிரமத்துக்கு போகணும். உங்க குடும்பத்தார்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. கண்டிப்பா சாபர்மதி ஆசிரமத்துக்கு போகணும். அங்க இருக்கிற அந்த அமைதியை நீங்க எல்லாரும் உணரணும்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியா, எதையும் பேசாம நிம்மதியா அங்க உட்காரணும். செய்வீங்களா? கண்டிப்பா. சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான விஷயத்துக்கு வருவோம். இல்லனா நான் தார்விக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே சரிதான். இப்ப அதே கொரோனா விஷயத்துக்கு வந்தோம்னா, நான் இத எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறேன்னா, நீங்க எந்தவித தப்பும் செய்யவே இல்லை. ஆனா அதுக்கான பிரதிபலனை நீங்க எல்லாரும் அனுபவிக்கிறீங்க. இது உங்களை பொறுத்தவரை வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாடம். ஏன்னா பல முறை வாழ்க்கையில பல விஷயங்கள் திடீர்னு நடக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள்ல உங்களுடைய கட்டுப்பாடுன்னு எதுவும் கிடையாது. கொரோனா விஷயத்திலையும் நான் உறுதியா சொல்ல முடியும், மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது பெரிய பாதிப்பு தான். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தை அவங்க இழந்திருக்காங்க. இது ஒரு பெரிய மரத்தோட வேர்ல ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு. இந்த குறைய நிறைவு செய்யணும். ஆனா அது எளிதானதல்ல. ஸ்கூல் ஏஜ் அப்படின்னா சந்தோஷம், சிரிப்பு, மண்ணுல உருண்டு விளையாடுறது, கவலைகளை மறந்து வாழறது, வெயில், மழை, குளிர் எல்லாத்தையும் அனுபவிக்கிற வயசு. ஃப்ரெண்ட்ஸ் கூட, கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் கூட கதை பேசுறது, விவாதிக்கிறது, வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்றது, இதுக்கெல்லாம் நடுவுல வாழற வாழ்க்கை, இதெல்லாம் தான் வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய பயணத்துக்கு வழியை உண்டாக்கி கொடுக்கும். இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் நீங்க எல்லாருமே எவ்வளவு விஷயத்தை கத்துக்க முடியும் தெரியுமா? நீங்க எல்லாருமே கொஞ்சம் கொரோனா காலத்துக்கு முந்தைய காலத்தை யோசிச்சு பாருங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நீங்க யோசிப்பீங்க, நீங்க எவ்வளவு விஷயங்களை மிஸ் பண்ணி இருக்கீங்க. ஆனா கொரோனா காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை நீங்க இழந்திருக்கீங்கன்னா, அதே மாதிரி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கொரோனாவோட முதல் பாடம் என்னன்னு பார்த்தா, நீங்க அதன் மூலமா எந்த விஷயத்தை, எந்தெந்த நபர்களை எல்லாம் நீங்க மிஸ் பண்ணீங்களோ, அவங்களோட, அவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு முக்கியமானவங்கிறத இந்த கொரோனா காலம் உங்களுக்கு நல்லாவே புரிய வச்சிருக்கு. இந்த கொரோனா காலத்துல ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு, நீங்க யாரையுமே ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க கூடாது. விளையாட்டா இருக்கட்டும், ஸ்கூல்ல பிசிக்கல் கிளாஸஸா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டு பக்கத்துல காய்கறி விற்கிறவரா இருக்கட்டும், இல்ல துணி இஸ்திரி பண்றவரா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்காரரா இருக்கட்டும், எந்த விஷயத்த, எந்த நபர்களை நீங்க ரொட்டீன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அவங்கள நீங்க மிஸ் பண்ணும்போது அவங்களோட மகத்துவத்தை நாம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால இந்த விஷயத்துல நீங்க எல்லா விதத்திலையும் கவனமா இருக்கணும்.
அப்புறம் லைஃப் லாங் நீங்க இந்த விஷயத்தை பாடமா வச்சுக்கணும். கொரோனா காலத்துக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி விஷயங்களை நாம புறக்கணிக்கவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்க வாழ்க்கைய உண்மையான அர்த்தத்தோட வாழறதுக்கு ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் தேவைப்படுது. ரெண்டாவது, இந்த ஒரு வருஷத்துல நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு நேரத்துல உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்கறதுக்கு, உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும். கொரோனா காலகட்டத்துல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ரொம்ப நெருக்கமான முறையில புரிஞ்சுகிட்டோம். கொரோனா சோசியல் டிஸ்டன்சிங் செய்ய சொல்லி நம்மள கட்டாயப்படுத்திச்சு. ஆனா குடும்பத்துல எமோஷனல் பாண்டிங்கையும் அது கட்டாயப்படுத்தி இருக்குல்ல. கொரோனா காலகட்டத்துல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஒரு ஒத்துமையான குடும்பத்தோட சக்தி என்னன்னு புரிய வந்திருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களோட வாழ்க்கையில பெரியவங்களோட பங்கு எவ்வளவு இருக்குன்னு அது தெரியப்படுத்தி இருக்கு. சோசியல் சயின்ஸ்ல இருக்கிறவங்க நம்ம யூனிவர்சிட்டிஸ் இத ரிசர்ச் பண்ணணும். கொரோனா பீரியட்ல ஃபேமிலி லைஃப பத்தி அவங்க ரிசர்ச் பண்ணணும். இந்த ஆபத்தான காலகட்டத்தை எதிர்த்து போராட ஒவ்வொரு குடும்பமும் எப்படி உதவியா இருந்திருக்கு இத பத்தி எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆயுர்வேத கஷாயம், ஆரோக்கியமான உணவு, சுத்தமான சுற்றுச்சூழல், இம்யூனிட்டி, இப்படி பலவித முக்கியமான விஷயங்கள் இப்படி பலதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சோம். இது எல்லாத்துக்கும் மக்கள் என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாத்தையும் அவங்க முதல்லயே செஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு மோசமான விளைவுகள் இருந்திருக்காது. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் மக்கள் அவங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா ஏத்துக்கிட்டாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் இவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்கன்னா அது பெருமையா இருக்கு. தேங்க்யூமா. தேங்க்யூ. நமஸ்கார். மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்களே, அசாம் வாழ் மக்களின் சார்பாக நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்களே, நான் கிறிஸ்டி சைக்கியா, கேந்திரி வித்யாலயா, ஐஐடி கோவாட்டி. நான் பத்தாம் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கேன். எங்க அசாம் வாழ் மக்கள் சார்பாக உங்களுக்கு என் வணக்கங்கள் சார். இந்த ஜெனரேஷன் ஒரு புது குழந்தைய போல. நாங்க எங்க பேரண்ட்ஸ் அப்புறம் எங்களுக்கு நடுவில் இருக்க ஜெனரேஷன் கேப்ல எப்பவும் குறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரைம் மினிஸ்டர் சார். இத நாங்க எப்படி பண்ண முடியும்னு தயவு செஞ்சு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பேரு என்னன்னு சொன்னமா? சார், கிறிஸ்டி சைக்கியா. சரி, இப்ப இந்த கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு மாணவிங்கிற முறையில நீங்க கேட்டிருக்கிற இந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்காக உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை உண்டாகுது. இதுவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு தீவிரமா இருக்கீங்கன்னு புரியுது. நீங்க இந்த விஷயத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிறது இல்லாம அதோட ரெண்டு ஜெனரேஷனுக்கு நடுவுல அந்த கேப்பை எப்படி குறைக்கிறதுன்னு நீங்க முயற்சியும் செய்யறீங்க. ஆனா எனக்கு இத பத்தி பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேசணும்னு ஆசை. ஒரு விஷயம், பேரண்ட்ஸ் வந்து முதல்ல டிசைட் பண்ணணும், அவங்க முதுமையை நோக்கி போக விரும்புறாங்களா இல்லனா அவங்க வயசை அவங்க குறைக்க நினைக்கிறாங்களா. இத பாருமா, இத பத்தி நீ உங்க அப்பா அம்மா கிட்ட கேள்விகள் கேளு. ஒருவேளை பேரண்ட்ஸ் முதுமையை நோக்கித்தான் பயணம் பண்றாங்கன்னு நினைச்சா அவங்க தாராளமா தன்னோட குழந்தைகளோட டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணட்டும், கேப்பை அதிகப்படுத்தட்டும். ஒருவேளை அவங்க இளமை பருவத்தை நோக்கி வாழ்க்கையை நகர்த்தணும்னா, தான் வயசை கீழ்நோக்கி கொண்டு வரணும்னா, இளைஞர்களாகவே இருக்க நினைச்சாங்கன்னா, அவங்க அவங்களோட குழந்தைகள் கூட கேப்பை குறைக்க வேண்டியது அவசியம். க்ளோஸ்னஸ் அதிகப்படுத்தணும். இது அவங்களோட நலனுக்காக சொல்றேன். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இப்போ உங்களோட குழந்தை ஒரு வயசு குழந்தையா இருந்தபோது நீங்க அந்த குழந்தைகிட்ட எந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? அப்ப நீங்க உங்க குழந்தைய சிரிக்க வைக்கிறதுக்காக
எந்த மாதிரியான குரல் எல்லாம் பேசுவீங்க? நீங்க உங்களோட முகத்தை பலவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து மாத்தி அந்த குழந்தைகிட்ட எப்படியெல்லாம் பேசிருப்பீங்க? அந்த மாதிரி செய்யறதுனால யாராவது நம்மளை தப்பா எடுத்துப்பாங்க, தூரத்துல இருந்து பார்த்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது யாராவது பார்த்து என்ன இவரு முகத்தை அஷ்டகோணலா பண்ணிக்கிறாரு, ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இதெல்லாம் செய்யும் போது உங்க குழந்தையோட மனசுல என்னவெல்லாம் தோணுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த நேரம் சந்தோஷம் கிடைச்சது, அதனால நீங்க அதை எல்லாத்தையும் செஞ்சீங்க. நீங்க யார பத்தியும் கவலைப்படல. அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்களே ஒரு குழந்தையா மாறிட்டீங்க. குழந்தை கூட விளையாடுறதுக்காக நீங்களே ஒரு பொம்மையா மாறினீங்க. அந்த குழந்தைக்கு நீங்க வாங்கின பொம்மையோட நீங்களும் சேர்ந்து விளையாடினீங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஒரு சமயம் நீங்க குதிரையா மாறி இருப்பீங்க, சில நேரம் உங்க குழந்தைய முதுகுல ஏத்திக்கிட்டு யானையா மாறி இருப்பீங்க, உங்க தோள்ல தூக்கி போட்டு சுமந்துகிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி இருப்பீங்க, சில நேரம் நாலு கால்ல நீங்க நடந்திருப்பீங்க. குழந்தை அழற நேரம் குழந்தைய அமைதிப்படுத்துறதுக்காக நீங்களும் பொய்யா அழுதிருப்பீங்க. அந்த நேரத்தை உங்களுக்கு எதுவுமே வித்தியாசமா தெரியலல்ல. உங்களை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சமுதாயம் என்ன சொல்லும், நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, எதை பத்தி யோசிக்கல. சொல்றது சரிதானே? அந்த தருணத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி அந்த குழந்தை 5-6 வயசு ஆகிற வரைக்கும் செஞ்சிருப்பீங்க. ஆனா அதே குழந்தை கொஞ்சம் பெரியவனா மாறினதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட லெவல்ல மென்டாலிட்டி எப்படி மாறுதுன்னா, அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைய டாமினேட் பண்ண நினைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர விரும்புறாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருந்த பெற்றோர்கள் ஃப்ரெண்டா இருக்கிறத விட்டுட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்டரா மாறிடுறாங்க. இன்னும் சில நேரத்துல இன்ஸ்பெக்டராகவும் மாறிடுறாங்க. நண்பர்களே, குழந்தை எப்ப வெளியுலகத்துல தன் காலடியை எடுத்து வைக்குதோ அப்போதே அது உலகத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. வீட்டில் பார்த்த விஷயங்கள் அதுலேருந்து கொஞ்சம் அதிகமா புதுசா வித்தியாசமா அந்த குழந்தை பார்க்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல உங்களோட தலையாய கடமை என்னன்னா, அந்த புதிய சுற்றுச்சூழல்ல அதுங்க இன்னும் நல்லா கத்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கணும். இதுக்கான நல்ல வழிமுறை எதுன்னா, நீங்க உங்க குழந்தைங்க கூட மனசால இணையணும். அவங்க மனசு மூலமா தான் நீங்களே செயல்படணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் எமோஷனலா அட்டாச் ஆகி நீங்க கேட்கணும். சும்மா நீங்க போன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? நீங்க அவங்களோட இணையணும். உங்களுக்கு எது பிடிக்காதோ, ஒருவேளை அந்த வேலைய உங்க பசங்க செஞ்சிட்டு வந்தா அதுக்காக நீங்க அவங்கள திட்டாதீங்க, அவங்கள தடுக்காதீங்க. அதுக்கு பதிலா பொறுமையா கேளுங்க. அவங்க சொல்றத நீங்க கேட்கும் போது அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு வெளிப்படணும். ஆனா எந்த வேலை தப்பானதோ அத உங்க மூளையில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த மாதிரி குரோயிங் ஏஜ் பசங்க கிட்ட நீங்க இப்படி நடந்துக்கிறது தான் நல்லது. உங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்றத கேளுங்க, அவங்க சொல்றத புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்டரா மாறி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. திரும்ப திரும்ப நீங்க அவங்க கிட்ட போய் நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாத்தையும் நீ செஞ்சியான்னு கேட்காதீங்க. அதுக்கு பதில் உங்க கண்களை நீங்க திறந்து வைங்க, உங்க காதுகளை திறந்து வைங்க, அவங்கள கண்காணிங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பான விஷயத்த செஞ்சிருந்தா உங்க மூளையில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு சரின்னு படாத விஷயத்த நீங்க சரி பண்றதுக்கு நல்லா யோசிச்சு ஒரு சூழலை கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு நல்லா புரிய வரும். எப்ப பெற்றோர்கள் பசங்களோட அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசி பழகிறாங்களோ அப்ப எந்த இஷ்யூவும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி பசங்க ஒரு புது பாட்டை கேட்கிறாங்களோ, ஏதாவது ஒரு புது மியூசிக்கை கேட்டு சந்தோஷப்படுறாங்களோ, அது போலவே நீங்களும் அந்த மியூசிக்கை கேட்டு அவங்க சந்தோஷத்துல பங்கு எடுத்துக்குங்க. நீங்க அவங்க கிட்ட போய் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க காலத்துல இப்படிலாம் இருந்தது மியூசிக் பாட்டுன்னெல்லாம் சொல்லாதீங்க. அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு நீங்களும் சந்தோஷப்படுங்க. அப்படி அந்த பாட்டுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்க பசங்களுக்கு ஏன் அது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க.
ஆனா என்ன நடந்துகிட்டு இருக்கு, சில பெற்றோர்கள் அவங்க பசங்க கிட்ட இந்த மாதிரி பாட்டுகளை கேட்கும்போது இதெல்லாம் ஒரு பாட்டா, நல்லாவே இல்ல, எங்க காலத்துல தான் நல்ல மியூசிக் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்ப வர பாடல்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, பசங்க உங்ககிட்ட வந்து வெளிப்படையா பேசுறாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ல வரும்போது நீங்க உங்க கதைய அதுக்குள்ள நுழைக்கிறீங்க, அவங்க பேசாம போயிடுறாங்க. அட, இதெல்லாம் என்ன விஷயம்? புதுசா ஒண்ணு இல்ல, இதுக்கு மேலேயும் நாங்க பார்த்தாச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க பசங்க கிட்ட அவங்க ஜெனரேஷன் பத்திய விஷயங்கள்ல நீங்க முழு மனசோட ஈடுபடுங்க. அவங்க சந்தோஷத்துல நீங்க பங்கெடுத்துக்குங்க. அப்படி செஞ்சீங்கன்னா ஜெனரேஷன் கேப்புங்கிறதே கண்டிப்பா இல்லாம போயிடும். அது மட்டும் இல்ல, எந்த விஷயத்தை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அது அவங்க புரிதலுக்கும் வந்துடும். அதனாலதான் ஜெனரேஷன் கேப்ப குறைக்கிறதுக்காக பசங்களும் பெரியவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். திறந்த மனசோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒளிவு மறைவு இல்லாத பேச்சுவார்த்தையா இருக்கணும். சொல்றத கேட்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தன்னைத்தானே மாத்திக்கிறதுக்கான முயற்சியும் செய்யணும். சந்தோஷம், அஸ்ஸாம்ல இருந்து ஒரு அற்புதமான கேள்வி வந்திருக்கு. அதுக்கு ஒரு நீளமான பதிலையும் சொல்லிட்டேன், ஆனா எனக்கு திருப்தியா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். மா, ரொம்ப நன்றி சார். நமஸ்தே சார். நமஸ்தே. நான் ஷ்ரேயன் ராய் ஆஃப் கிளாஸ் 10. நான் வந்து சென்ட்ரல் மாடல் ஸ்கூல் பரக்பூர்ல இருந்து பேசுறேன் சார். எக்ஸாம் சீசன்ல எங்களோட பெரிய பயமே என்னன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஒருவேளை ரிசல்ட் சரியா இல்லாம இருந்தா என்ன ஆகும், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறது உண்மையிலேயே எங்க வாழ்க்கையிலயும் நாங்க ஃபெயில் ஆகிறதுக்கு சமமா? என்னப்பா இப்படி எல்லாம் ஏன் யோசிக்கிற? நீ எக்ஸாம் வாரியர் புத்தகத்தை படிச்சன்னா இதுக்கான பதில நீயே எல்லார்கிட்டையும் சொல்லிடுவே. ஆனா உன்னோட கேள்வி ரொம்ப முக்கியமானதுதான். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேள்விகளை பல பேர் கேட்கறதுண்டு, அதுக்கான பதிலையும் கொடுக்கறதுண்டு. இந்த விஷயத்துக்கு ஒரு தடவை பதில் சொன்னா பத்தாது. அதோட இந்த விஷயத்த நான் ரொம்ப வெளிப்படையா சொல்ல விரும்புறேன். துரதிருஷ்டவசமா கல்வித்துறையிலும் சரி, குடும்ப விஷயத்திலையும் சரி, யோசிக்கிறதுக்கான இடம் ரொம்பவே சுருங்கி போச்சு. பரீட்சையில உங்களுக்கு என்ன மார்க் வந்தாலும் சரி, அது உங்களோட தகுதியையோ திறமையோ குறிக்காது. நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்துல இந்த மாதிரி ஏகப்பட்ட வெற்றியாளர்களை உங்களால பார்க்க முடியும். அவங்க கிளாஸ்ல மார்க்ஸ்ல ரொம்ப சிறந்தவங்களா இருந்திருக்க மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க ஃபீல்டுல அவங்க சிறந்து விளங்குறாங்க. பரீட்சைன்றது ஒரு விதமான கட்டம்தான். உங்க பரீட்சையில மார்க் குறைவா வாங்குறீங்கிறதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்ப சந்திச்சிட்டதா அர்த்தம் கிடையாது. ஆமா, எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு விஷயத்துல இருந்து நீங்க எப்பவும் விலகி இருக்கணும்னா அது என்னவா இருக்கணும்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஒரு புது விதமான ஒரு புது விஷயம் நம்ம சமூகத்துல பரவிக்கிட்டு வருது. அத டெஸ்டினேஷன் ஃபீவர்னு சொல்றாங்க. அப்படின்னா வேற ஒருத்தர் அவரோட டெஸ்டினேஷன்ல இருக்கிறத பார்த்து நாம நம்மளோட டைரக்ஷனை மாத்திக்கிறது. உங்க சொந்தக்காரர் யாராவது எங்கேயாவது போய் வெற்றி அடைஞ்சிருந்தா அந்த இடத்துக்கு போய் நீங்களும் ஜெயிச்சிட முடியும்னு உங்களுக்கு தோணுதா? ஒருவேளை தோத்திருந்தா உடனே அவரை பார்த்து நாமளும் அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணா தோத்து போயிடுவோம்னு நினைக்கிறது? இல்ல நம்ம கூட இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒருவேளை ஏதோ ஒரு வழியில போய் ஏதோ ஒரு ஃபீல்டுல சாதிச்சிருந்தாங்கன்னா, அந்த ஃபீல்டுல பெரிய ஆளா வந்திருக்காங்கன்னா, அதனால நாமளும் அதையே பண்ணலாம், அப்பதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும்னு நினைச்சீங்கன்னா அது உண்மையிலேயே தவறான விஷயம். இந்த எண்ணத்தோட விளைவுதான் ஏராளமான மாணவர்கள் டென்ஷன்ல வாழறதுக்கு காரணம். உங்களோட படிப்பு இருக்குல்ல, அதுதான் உங்க வாழ்க்கைய வெற்றி பாதைக்கு கொண்டு போகும், இல்லனா தோல்வியின் பாதையில தள்ளிவிடும். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப பெரிய தவறு. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும். நீங்க மத்தவங்களோட பிரஷர்,
சொசைட்டியோட ப்ரெஷர், அப்பா அம்மாவோட ப்ரெஷர், இது எல்லாத்திலிருந்து வெளியே வாங்க. நாம பொட்டென்ஷியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு களத்துல இறங்கித்தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு உங்க கேள்விக்கான பதில் இந்நேரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நண்பர்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லார் கூடவும் வெர்ச்சுவலா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் உண்மையிலேயே மனசார உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். உண்மையிலேயே இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. உங்க எல்லார்கிட்டையும் பேசினது உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அத சொல்ல வார்த்தைகளே இல்லை. இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து கண்டிப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நான் சொன்ன மாதிரிதான் நீங்க நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. யோசிங்க, உங்களுக்கு எது சரியா வரும்னு யோசிங்க. நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களை ஒரு பெரிய எக்ஸாமுக்கு தயார் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பெரிய எக்ஸாம்ல நாம எல்லாரும் 100க்கு 100 வாங்கி கண்டிப்பா பாஸ் ஆயே தீரணும். அதுதான் நம்ம பாரத தேசத்தை சுயசார்பானதா மாத்துறது. இதுதான் வோக்கல் ஃபார் லோக்கல். அதை தாரக மந்திரமா எடுத்துக்கணும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. உங்களோட போர்டு பரீட்சை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் எடுங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க எந்தெந்த பொருட்களை எல்லாம் பயன்படுத்துறீங்களோ அதுல இருந்து எத்தனை பொருட்கள் வெளிநாட்டுல உருவாக்கப்பட்ட பொருட்கள், அதோட எத்தனை பொருட்கள்ல நம்ம பாரத மண்ணோட வாசனை இருக்கு, எத்தனை பொருட்கள்ல நம்ம நாட்டு குடிமகனோட உழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டாஸ்க கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்மோட தேசம் சுதந்திரம் அடைஞ்சு 75வது வருஷத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு. சுதந்திர இந்தியாவோட அம்ருத் மகோத்சவ கொண்டாட போறோம். அம்ருத் மகோத்சவத்துல நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சுதந்திர போராட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு புது இயக்கத்தை தொடங்கி இருக்கோம். நீங்க அந்த இயக்கத்தோட இணையணும். நீங்க உங்க பகுதியில் இருக்கிற சுதந்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட 75 விஷயங்களை தேடி எடுங்க. அது ஒரு நபரோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்ல புரட்சி வீரரோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அது எல்லாத்த பத்தி நீங்க உங்க தாய்மொழியில நல்ல விவரமா எழுதுங்க. அது மட்டும் இல்ல, ஹிந்தி இங்கிலீஷ்ல இதுலெல்லாம் எழுத முடிஞ்சாலும் நீங்க அதுல எழுதுங்க. நீங்க அத இந்த வருஷத்தோட ப்ராஜெக்டா வச்சுக்கோங்க. அத டிஜிட்டல் மூலமா எப்படி பண்ணலாம்னு உங்க டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் போய் கைடன்ஸ் கேளுங்க. நீங்க உங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசுங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, தாத்தா பாட்டி கிட்ட பேசுங்க. என்னெல்லாம் பண்ண முடியும்னு நல்லா யோசிங்க. நண்பர்களே, தாகூர் எழுதினதை நான் உங்களுக்கு தமிழ்ல இப்ப சொல்றேன். நான் ஒரு கனா கண்டேன், வாழ்க்கை மகிழ்ச்சியானது என்று. நான் விழித்தேன், பின் உணர்ந்தேன், வாழ்க்கை ஒரு சேவை என்று. நான் சேவை செய்தேன், பின்பு அறிந்தேன், சேவையில்தான் மகிழ்ச்சி உள்ளது என்று. அதே மாதிரி நம்ம எல்லாரோட ஆசையும் லட்சியமும் இந்த தேசத்தோட, தேசத்தின் சேவையோட இணையும் போது நாம பல கோடி உள்ளங்களோட இணையறோம். அதனால பெரிய கனவு காணுங்கள், தேசத்துக்காக சிந்தியுங்கள். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க இந்த எக்ஸாம்ஸ கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில ரொம்ப தூரம் முன்னேறி போவீங்க. அதனால நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறமா அந்த தகவலை என்னோட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த நல்வாழ்த்துக்களோட என்னோட இளைய தோழர்களுக்கு, அழகான நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.